ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு தெலுங்கு பட பாடல் தான். பட் அந்த பாடல் வந்து தமிழில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த பாட்டோடைய பேரை நான் சொல்லிட்டேன். அண்ட் அந்த பாட்டோடைய பேர் வந்து த புல்லட் சாங். அண்ட் இந்த பாட்டு வந்து எந்த படத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த வாரியர். இது ஒரு தெலுங்கு படம். அண்ட் இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னா, நம்ம ராம் போத்தினேனி, கிருத்தி ஷெட்டி, அதுக்கப்புறம் ஆதி. இந்த படத்தின் மியூசிக் பண்ணிக்கதும் நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள். அண்ட் கண்டிப்பாக தெரியும், அவர் ஒரு ராக் ஸ்டார். அனிருத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி தான், டிஎஸ்பி அந்த டைம்லேருந்து இருக்கார். ஸோ இந்த ஒரு பாட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியலை. இந்த பாட்டை பாடியிருக்கதும் நம்ம சிலம்பரசன் எஸ்டிஆர் அவர்கள் அண்ட் ஹரிப்ரியா. ஸோ இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்கதும் விவேகா. அண்டு இந்த பாட்டை நாங்கள் பார்த்துடலாம், அன்னைக்கே நான் பார்த்துருக்கோம் பட் மறந்துட்டேன். இந்த ஒரு பாட்டு எப்படி இருக்குன்றது தெரியலை. ஸோ இங்கே கூட சேர்ந்து வாங்க பார்க்கலாம். அண்ட் இப்போ நாங்கள் எங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். ஓ, பைக் சத்தமா? டிஎஸ்பி லிங்குசாமி. ஓ, டான்ஸ் வேற லெவல். வந்து நின்னா ஹார்ட் பீட் ஸ்பீட் ஆகுது, நீ தொட்டு எதுவும் சொன்னா என் பிளட் சூடாகுது, என் பைக்கில் நீ உட்கார்ந்தா பிரேக்கே வணங்குது, நீ என்னோட ரைடுக்கு வந்தா ரெட் சிக்னல் கிரீன் ஆகுது. Come on baby let's go on the bullet, on the vela padikalam duet. ஏய், வேற லெவல். Come on baby let's go on the bullet, nice dance, on the vela padikalam duet. Nice beat. Krithi, come on baby let's go on the bullet, on the vela padikalam duet. Shekhar choreographer. Highwayல போகும்போது ஐஸ்கிரீம் பார்லர்ல நிக்கலாம், ஒரு குல்ஃபி வாங்கி செல்ஃபி போட்டுக்கலாம். டுமாரோவே எல்லாம் போல டுடே நம்ம சுத்தலாம், ஒன் டே எல்லாம் வர்ல்ட பாத்திடலாம். மிட்நைட் ஆனா கூட நம்ம ஹெட்லைட் தோட போலாம், அடி ஹெல்மெட் ரெண்டு மாட்டி போது ஹெட் பைக் தோட போலாம், சீட் மேல வச்சிக்கிட்டு சின்ன சின்ன ஆசை தேடலாம். Come on baby let's go on the bullet, அந்த பீட் வேற லெவல். Come on baby let's go on the bullet, on the vela padikalam duet. செம்ம கஷ்டம். ஹே ஒட்டிக்கிட்டு பாட்டு பாடி இன்ஸ்டா ரீல் போடலாம், என் ஒட்டி தின் ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். ஹாரர் படு தியேட்டர் போய் கார்னர் சீட்டில் குந்தலாம், டெரர் சீனல் பாஞ்சு கட்டிக்கலாம். சைலன்சர் ஹிட்டில் ஒரு ஆமிலட்டு போட்டு நம்ம தின்னுக்கலாம் ஸ்வீட், இது வேற மாதிரி ருட்டு. Let's go on the bullet, அது ஏன் பாய் இப்படி போகுது? பாடிக்கலாம் டுயட், come on baby let's go on the bullet. சூப்பர் சிங்கர்ல எங்க போயிட்டீங்க? on the vela padikalam duet. சிலம்ப சட்டிய வேற லெவல் டான்ஸ். Yeah.
இந்த ஒரு பாட்டை பற்றி சொல்லணுமா இருந்தால், சம்டைம்ஸ் தெலுங்கு பாட்டு வந்து எப்படி இருக்கும்னா, தமிழுக்கு டப் பண்ணும்போது அந்த ஒரு பாட்டோடைய அந்த மிக்சிங் வந்து சரியாக அமைஞ்சிருக்கா அது ஒரு சில சாங்ஸில். அண்ட் இந்த ஒரு பாட்டு வந்து சரியாக மிக்ஸ் ஆகியிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹரிப்ரியாவுக்கும் அந்த ஒரு கிருத்தி ஷெட்டி, பிகாஸ் அவங்க ரெண்டு பேருமே ஸோ யங் டீனேஜர்ஸ், அவங்க ரெண்டு பேருக்குமே சூட் ஆகிற மாதிரி தான் அந்த வாய்ஸும் அமைஞ்சிருக்கு. அண்ட் ட்ராம்க்கும் பார்த்தீங்கன்னா தான் நம்ம எஸ்டிஆர் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு பாட்டுக்கு. அண்ட் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு காம்போ, பிகாஸ் எஸ்டிஆரும் நல்ல டான்ஸர் நல்ல சிங்கர். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராம் அங்கே வந்து வேறு லெவல் டான்ஸ் பண்ணிக்கிறாரு, அவர் டஃப் கொடுக்குறாரு, தமிழ்நாட்டுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி அவர் டான்ஸ், பிகாஸ் ரொம்பவே கஷ்டம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஈஸியாக சொல்லலாம் ஆடுறாரு, பட் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் மேக்கிங் வீடியோவில் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது, அந்த சீன்ஸ்லேயே காமிக்கிறாங்க. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்பிஸ் ஆல்வேஸ் ராக்கிங் தான். அண்ட் அந்த ஒரு சாங், அந்த ஒரு பீட், அண்ட் ஒரே மாதிரி ஒரு ரேஞ்ச் தான் அந்த ஒரு பாட்டு வந்து அங்கே ஆரம்பித்த பீட்டை எங்கே ஆரம்பிச்சிச்சோ அங்கேருந்து எண்டிங் வரைக்கும் அதே ஒரு பீட் தான், எங்கிட்டுமே மிஸ் ஆகி மாறலை, அப்படி இப்படி போகலை. ஸோ பாட்டு ஓவரால் கேட்குள்ளே லைக் இட், ஃபஸ்ட் டைம் கேட்குறேன், நல்லா தான் இருக்குது, போ அப்படியே பழகிடும் கேட்டுடலாம். தரமான ஒரு டான்ஸ் மூவ்ஸை வந்து நம்ம கிருத்தி ஷெட்டியும் கொடுத்துருந்தாங்கன்னு எதிர்பார்க்கல, இவங்க இப்படியெல்லாம் ஆடுவாங்கன்னு. ஸோ நடிப்பாங்க தான் பார்த்தா நல்லா ஆடுறாங்க. ஸோ ஷி இஸ் டூயிங் சம்திங் கிரேட் அண்ட் இட்ஸ் ஈக்குவல் டு ராம். ஸோ ரெண்டு பேரும் வேறு லெவலில் இந்த ஒரு பாட்டு அமைச்சிருக்காங்க, மியூசிக் வைஸ், டான்ஸ் வைஸ் அண்ட் நம்ம லிங்குசாமியோட டிரெக்ஷனால இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்ட் அவரோட ஹிட் டிரெக்டர், ஸோ நிறைய தமிழ் படங்களில் வந்து வேறு லெவல் ஹிட்டை கொடுத்தவர். ஸோ இப்போ தெலுங்குல கலை மணிக்கு பண்ணிட்டுருக்காரு, பண்ணியிருந்தார் பட் இப்போயும் வேறு மாதிரி பண்ணிட்டுருக்காரு. ஸோ அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் கேட்கல, பட் உங்களுக்கு இந்த பாட்டு எந்த ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்து எந்த ஒரு வீடியோக்கும் நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை நான் இதை பற்றி பேசணும் வந்தால் மறக்காமல் அதை கூட நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம், அண்ட் நான் அதை எடுத்து கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், அது வரைக்கும் உங்களையும் வந்து விடைபெறும். நான் சிம்பிளி ஹரி, ஸ்டே டியூன்.